ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாக்கியகஜயசரி வேதாந்தாச்சாரிய வைக்கோமே சந்நிதத்தாம் சதாகதி அஸ்மன் குரு பரம்பராயே நமஹ. இது பரியந்தம் சிருஷ்டி அப்படின்னு சொன்னாக்க ஒரே ரூபமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சாதிச்சுட்டேன். இப்ப இதன் பேர்ல ஸ்ரீபாஷ்யத்துல அதாவது பிரம்மசூத்திர பாஷ்யத்துல விசாரம் பண்ணியிருக்க அந்த விஷயத்தை இப்ப சொல்லணும். அது ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க இங்க நாம என்ன சொல்லியிருக்கோம், தன்மாத்திரைகள் அந்த கிரமம் சொல்ற சமயத்துல பிரகிருதி, அதிலிருந்து மகத்து, அதிலிருந்து அகங்காரம், அகங்காரம் மூணு விதமா இருக்கும். சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் மனசுகள்லாம் உற்பத்தி ஆகிறது. தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரம், அந்த தன்மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உண்டு, சப்த தன்மாத்திரம், அதிலிருந்து ஆகாசம், அதிலிருந்து வாயு தன்மாத்திரம், புருஷ தன்மாத்திரம், வாயு, இப்படி ஒரு கிரமம் சொல்லிட்டோம். இப்ப என்ன கேள்வி வர்றது, அதே மாதிரி இருந்துட்டு போட்டோம். அப்படியானாக்க ஸ்ருதிகள் வந்து எம்பிரமானத்தானே சர்வகாரணமாக சொல்லியிருக்கு. அனைத்து வஸ்துக்களுக்கும் உபாதான காரணம் எது, நிமித்த காரணம் எது அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு பதில் சொல்லும் பொழுது உத்தாலகர் சேதகேதுவுக்கு சாதிக்கிறார், உபதேசிக்கிறார். சதைவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டார். அங்க ஏகமேவ அப்படிங்கிற பதத்தினால உபாதான காரணம் பரமாத்மாவே, அத்விதீயம் அப்படிங்கிற பதத்தினால நிமித்த காரணம் பரமாத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாஷ்யம். அதுதான் திருவள்ளம் ஸ்ருதிக்கே அதனுடைய அபிப்பிராயமே அப்படித்தான். அதனால அபிஞ்ஞ நிமித்த உபாதானம் பிரம்மம், அதாவது லோகத்துல கடன்னு எடுத்துட்டாக்க மண் உபாதான காரணமா இருக்கு, நிமித்த காரணமோ குலாலன் இருப்போம். ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னாக்க பிரம்மமே உபாதான காரணம், பிரம்மமே நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்தாபிச்சிடுறோம். இப்போ அனைத்திற்கும், அனைத்து பிரபஞ்சத்திற்கும் ஜெகத்துக்கு பிரம்மந்தான் உபாதான காரணம்னு சித்தாந்தம் சொல்லியாயிருக்கு. அப்படி சொல்லும் பொழுது இங்க பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்த தத்துவங்கள்லாம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இப்ப எது உண்மை, பெருமாள் கிட்ட இருந்து எல்லாம் உற்பத்தி ஆகுதுன்றது உண்மையா, அல்லது இந்த மாதிரி தத்துவங்களிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்றது உண்மையா அப்படின்னு கேள்வி வந்துடுறது. இங்க உபனிஷத்து என்ன பண்றதுன்னாக்க தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூத அப்படின்னு பரமாத்மா கிட்ட இருந்து ஆகாசத்தினுடைய உற்பத்தி சொல்லப்பட்டது. அதன் பிறகு ஆகாஷாத் வாயுஹோ வாயோர் அக்னி அப்படின்னு தான் சொல்றக்கு. ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்வி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது, ஏன்னாக்கா இங்க வந்து பரமாத்மா கிட்ட இருந்து வாயு உற்பத்தி ஆச்சு அப்படின்லாம் சொல்லலையே. ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து தேஜஸ், அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிருத்வி அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முண்டகோபனிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஹ சர்வேந்திரியாணி ச கம் ஜோ கம் வாயுர் ஜோதிராப பிருத்வி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு சொல்றக்கு. ஏதஸ்மாத் இந்த எம்பிரமானிடமிருந்தே பிராணஹா ஜாயத்தே, மனஹா ஜாயத்தே, இந்திரியாணி ஜாயந்தே அப்படின்னு சொல்றக்கு. அது சொல்லிட்டு கூடவே கம் வாயு, கம் ஆகாசம், வாயு வாயு, ஜோதிஹி அக்னி, அக்னி மகாபூதம்,
அதன் பிறகு ஆபக ஜனங்கள் பிருத்வி விஸ்வஸ்ய தானி பிருத்வி இது அத்தனையும் எம்பெருமானிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன. அந்த மாதிரி உபநிஷத் சொல்லிட்டு போறது. முண்டகோபனிஷத்துல சொல்லப்பட்ட வாக்கியம் இது. அதே இதுல வந்து தைத்திரிய உபநிஷத்துல பெருமாள் பெருமாள்கிட்ட இருந்து ஆகாசம், ஆகாச வாயு, வாயிலிருந்து தேஜஸ், இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப ரெண்டு ஸ்ருதிகள் பரஸ்பரம் விருத்தமா இருக்கே, இப்ப இதை எதுல எடுத்துக்கிறது? பரமாத்மா கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிறதா, அல்லது இந்த தனக்கு அடுத்த தத்துவத்துக்கு தான் காரணம் அப்படியாருதா? ஒவ்வொரு தத்துவமும் தனக்கு அடுத்த தத்துவம் உத்தரோத்தர தத்துவத்துக்கு பூர்வபூர்வ தத்துவமானது காரணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோமா? அந்த மாதிரி சந்தேகம் வந்துடுறது. இத வந்து தேஜோதிகரணம்னு பேர். இரண்டாவது அத்தியாயம் மூணாவது பாதம் இரண்டாவது அதிகரணம் எட்டு சூத்திரங்கள். அதுல முதல் நாலு சூத்திரங்கள்னால பூர்வபக்ஷம், அடுத்த நாலு சூத்திரங்கள்னால சித்தாந்தம். இதுல அவ பூர்வபக்ஷம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்க, இங்க வந்து ஒரு வம்சம் சொல்றோம். நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல பாருங்க, ராகவா ராகவான்னுட்டு சம்போதனை இருக்கும். ஸ்ரீராமனையும் ராகவான்னு கூப்பிடுவா, தசரதனையும் ராகவான்னு கூப்பிடுவா, லக்ஷ்மணன பரதனை எல்லாரையும் ராகவா ராகவான்னு வரும். நமக்கு ராகவன்னா தெரிஞ்சது என்னது? ஸ்ரீராமனை பத்தி தான் நமக்கு தெரியும். ஆனால் ராகவன்றது ரகுவனுடைய வம்சத்துல பிறந்தவா அத்தனை பேருக்கும் ராகவன்னு பேரு. ரகோஹோ வம்சம் அபத்தியம் புமான் அப்படின்னுட்டு ரகுவனுடைய வம்சத்துல பிறந்தவனுக்கு ராகவன்னு பேரு. அதே பாரதத்துல பாருங்க, பகவத்கீதையில பார்த்தாக்க பாரத பாரதன்னு வரும். பரத குலத்துல பிறந்ததுனால பாரதன்னு பேரு. அதாவது கூடஸ்தரை இட்டு இவாளுக்கு சம்பந்தம் வருது. கூடஸ்தரை இட்டு இந்த வம்சங்களும் அது மாதிரிதான் சொல்றோம். சிவஸ்த கோத்திர சிவசன் மகர்ஷி அந்த வம்சம் அந்த கோத்திரத்துல பிறந்தவனா வாத்ஸ்யாள். அதே பரத்வாஜ மகர்ஷி அவ வம்சத்துல பிறந்தவா பாரத்வாஜாள். வாதுர வம்சம் கௌண்டினி வம்சம் இந்த மாதிரி அந்தந்த ரிஷிகள் பிரவர்த்தகாய யாரோ அந்த ரிஷிகளுடைய சம்பந்தத்தை இட்டு இன்னைக்கு நம்மளை சொல்லிக்கிறோம். இப்ப எங்களுக்கு நாங்கள்லாம் ஷடவர்ஷ கோத்திரம், ஷடவர்ஷ கோத்திரம்ன்றதுனால திருமலை நம்பிகள், அதனால எங்களுக்கு ஸ்ரீசைல வம்சத்தை சேர்ந்தவா திருமலை நம்பிகள் வம்சத்துல பிறந்தவான்னு எங்களுக்கு சொல்லிடுவா. இந்த ஒவ்வொருத்தரும் கூடஸ்தரை விட்டு சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே கூடஸ்தருக்கு நேர் சந்ததி நானு, ஆனா எனக்கு அவருடைய பிள்ளை நான் இல்லை. அவர் எத்தனையோ வம்சத்துக்கு தலைமுறைக்கு முன்னாடி அவதரிச்சவர். நம்ம எல்லாரும் அப்படித்தான். அது எப்படின்னாக்கா பரம்பரையா தான் இங்க காரணத்துவம் இருக்கு. அப்பா பிள்ளை பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் இந்த மாதிரி வரிசையா வம்சம் வருது. இந்த வம்சாவளி இருக்கே இது பரம்பரையா வர்றதை தவிர்த்து சாட்சா சம்பந்தம் கிடையாது. சாட்சா சம்பந்தமே கிடையாது இந்த இடத்துல. அந்த சந்ததியை வந்து பரம்பரையாயிட்டுதான் இதை சொல்றோம். பரம்பரையாயிட்டு சொல்றதுனால இதுதான் கிரமம் லோகத்துல இருக்கு. இதான் லோகத்துல இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட இருந்து இவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொன்னாக்கா, எதோவாயமானி பூதானி ஜாயந்தே எத்திரையந்த விதம் விஷந்தி அப்படின்னு ரெண்டு வாக்கியத்தை எடுத்துக்கோங்க. நடுவுல வந்து ரக்ஷதான், ஏன ஜாத்தானு ஜீவந்தின்னு ரக்ஷ சொல்லப்பட்டது. முதல்ல சிருஷ்டி எத்திரையந்த விதம் விஷந்தி அப்படின்றதுனால பிரளயம், இந்த ரெண்டும் இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த எத்தோவாயமானி பூதானின்றதுனால எவரிட வந்து அனைத்தும் உற்பத்தி ஆகிறதோ, எவரிடத்திலேயோ பிரளயத்தை அடைகின்றதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுத்து. அதை ஒத்துக்கணும். ஆனா அது சாட்சா சிருஷ்டின்னு ஏன் அதை எடுத்துக்கணும்? எம்பெருமான்ட்டு நேரடியா அப்படியே அவதரிக்கிறதுன்னு வச்சுக்க வேண்டாம். அவர்பவிக்கிறதுன்னு அதை என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த மாதிரி அப்பா பிள்ளை இந்த மாதிரி தான் சொல்றமே, அந்த மாதிரி கூட சொல்லிட்டு போலாமே. அதனால விரோதம் ஒண்ணும் வரலையே. அதனால பெருமாள் முதல் தத்துவத்தை சிருஷ்டிச்சுட்டார்,
சிருஷ்டிச்சுட்டு அதன் பிறகு வரிசையா எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. அதாவது அந்தந்த தனக்கு முதல்ல இருக்கிற தத்துவத்துல இருந்து வர்றது அது. லோகத்திலேயே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், சிருஷ்டிகர்த்தா சதுர்முக பிரம்மா, சம்ஹாரகர்த்தா ருத்ரன், ரக்ஷணகர்த்தா எம்பெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுல வந்து நம்ம சாதிக்கிறார், நீயோனிகளை படை என்று நரநான்முகனை படைத்தவன் அப்படின்னு சாதிக்கிறார். நீயோனிகளை படை என்று நரநான்முகனை படைத்தவன், அவன் வந்து சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டான், சிருஷ்டிச்சுட்டு மீதி எல்லாம் நீ பாத்துக்கோ, விஷ்ணு சித்தி எல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்னு பெருமான் சொல்லிட்டு, அதனால அவன் தான் பாத்துக்கிறான். அதனால நேரன்றது எப்படின்னா பெருமாள் ஆதிபுருஷர், அவர்கிட்ட அதெல்லாம் வந்துட்டு போட்டோம். இப்ப இல்ல இல்ல ஏதஸ்மா ஜாயத்தே பிராணஹா மன சர்வேந்திரியான்னு சொன்னமே, அதுக்கு என்ன சொல்லுவேன்னா இருந்துட்டு போட்டுமே. அது கூட இந்த மாதிரி பரம்பரையா உற்பத்தி ஆனா கூட படைக்கப்பட்டாலும் அதுல அன்வயிக்கும், அது அதுல ஒண்ணும் தோஷம் கிடையாது. அதனால எல்லாம் எம்பெருமானிடமிருந்துன்றதை ஒத்துக்கிறோம். அது எப்படின்னாக்க சாட்சாத்தாகவே எம்பெருமான் கிட்ட இருந்துன்னு சொல்லிக்க வேண்டாம், பரம்பரையா கூட வச்சுக்கலாம். அதனால தோஷம் இல்லைன்னு அங்க அக்ஷயம் பண்ணிட்டு அதற்கு சமாதானம் அப்படி கிடையாது. எல்லா தத்துவங்களும் எம்பெருமானிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன. ஏன்னாக்க அவருடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே வராது. அடிக்கடி குமார வரது சதிப்பர், தேன வினா திருணாகிரம் அப்படி நச்சலத்தி அப்படின்னு சதிப்பர், திருணம் அப்படி நச்சலத்தின்னு தான் சொல்லுவா பிரயோகம். ஆனா குமார வரது சாராவளி வியாக்கியானத்துல திருணா அக்ரம் அப்படி, அதாவது தர்ப்பம் இருக்கே தர்ப்பத்தினுடைய நுனி இருக்குது அது எப்படி இருக்கும், ரொம்ப வளைஞ்சி இருக்கும், ரொம்ப அதாவது திருடமா இருக்காது. அந்த திருணாகரம் சுலபமா ஆட வேண்டியது, அது கூட சுயமா ஆடாது. அவன் இல்லாம தேனவினா திருணாகரம் அப்படி நச்சலத்தி. அதனால இங்க எம்பெருமான் இல்லாம எதுவுமே நடக்காது. அது சங்கல்பாசிரய ஆசிரியத்துவமோ சுரூபாசிரயத்துவமோ எதுவானாலும் சரி, உபாதான காரணமோ நிமித்த காரணமோ எல்லாம் எம்பெருமானை தவிர்த்து யாருமே கிடையாது, அவனுடைய அதீனமாகத்தான் எல்லாம் இருக்கு. இது எப்படி கேக்குறேன், எப்படி சொல்ல முடியும் உன்னால அப்படின்னு கேட்டாக அங்க சூத்திரக்காரர் சொல்றார், சதவித்யானா தேவத தல்லிங்க சக அப்படின்ற, அவித்யான ரூபமான லிங்கம் இருக்கு. அவித்யானம்னா சங்கல்பம்னு அர்த்தம். எங்க பார்த்தாலும் அன்னைக்கே கூட பார்த்தோம், சோகமயத பகுஷ்யாம் பிரஜா ஏஜேதி சதபோ தத்யத சதபஸ்தத்வ இதகம் சர்வம் அசிருஜத எஜிதம் கிஞ்சே தஸ்ருட்வ தமேவானுப்ராவிஷத் ததனு பிரவிஷ்யே சச்சத்யச்ச பவத் அப்படிங்கிறது தைத்திரியம் பண்றது. சஹா அகாமயத, அவன் சங்கல்பித்தான், அவன் சங்கல்பிச்சு தபஸ்தத்துவ இந்த பிரபஞ்சத்திற்கு அனைத்தையும் சிருஷ்டித்தான். எப்படி சங்கல்பிச்சான் தெரியுமா, பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி பலவாக அகக்கடவேன், பகுபவன சங்கல்பம், தானே எல்லாம் ஆயிடுறது அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். அதனால அந்த சங்கல்பமானது எம்பெருமானுடைய சங்கல்பம், அது எப்படின்னாக்க தானே எல்லாம் ஆகிறது. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் இருக்கு, சதாத்மானம் ஸ்வயம குருத அப்படின்னு இருக்கு. ஆத்மானம் ஸ்வயம் அகுருத, தானே தன்னையே சிருஷ்டித்தது, தானே அப்படின்றதுனால நிமித்த காரணம், தன்னையே பண்ணித்து, தன்னையே பண்ணித்துன்னா தானே பலவாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதனால உபாதான காரணம், இப்போ உபாதான காரணமும் எம்பெருமானே, நிமித்த காரணமும் எம்பெருமானே, ஆகையினால இதுதான் சரியானது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், யாகாபதயத்துல ஒன்பதாவது ஸ்லோகம், அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு தான் அப்பைய தீட்சிதர் ஆனந்தப்படுறார், இந்த மாதிரி ஒரு காவியத்தை பண்ணிட்டு இதுக்கு வியாக்கியானம் பண்ணனே யாரால பண்ண முடியும், இத்தம் விசிந்தியா சர்வத்திர
ஆவாசந்தி பதே பதே கவிதாக்கிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஷ்வபி. ரொம்ப லலிதமா சுழுவா இருக்கக்கூடிய காவியங்கள்ல கூட பதே பதே அங்கங்க எங்க பார்த்தாலும் நிறைய பாவங்கள் இருக்கு, அபூர்வமான விஷயங்கள் இருக்கு. அது அத்தனையும் அவ்வளவு இருக்கிறதுனால நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அபூர்வ விஷயங்களை சொல்றேன். அங்க சொல்றது அது ஸ்லோகம் சுவாமி தேசிங்க சாய்க்கிறது. கிரீடா தூளிகையா ஸ்வஸ்மின் கிருபாரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் ஸ்ரீமான் அஜீஜனத்து. நம்ம சித்தாந்தத்தை இவ்வளவு ரத்தன சுருக்குமா எல்லா விஷயத்தையும் அடக்கி சொல்றதுன்றது தேசிகன் சமம். திருக்குழந்தையான அடிக்கடி சாய்ச்சா இது தேசிகன் ஸ்லோகமாச்சே, தேசிகன் ஸ்லோகம்னா இது அப்படின்னு சாய்ச்சாங்க அடிக்கடி. தேசிகன் ஸ்லோகம் சாதிச்சா எல்லாம் அப்படிதான் கம்பீரமா இருக்கும். பாருங்க கிரீடா தூணிக்கையா சுஸ்மின், கிரீடா தூளிக்கையா, தூளிக்கைனாக்க பிரஷ்னு சொல்றமே அது விளையாட்டாகிற தூரிக்கை, கிரீடா தூளிக்கையா. அதுக்கு நெய் இது இருக்கணுமே, இங்கு இருக்கணுமே மெய். அந்த மை எது அப்படின்னாக்க கிருபா ரூஷித்தையா, கிருபையாகிற மெய் இங்கு. அது ஸ்வயம் நிமித்த காரணம் தானே, ஸ்வஸ்மின் தன்னிடத்திலேயே உபாதான காரணம். ஏகா விபுஹு ஸ்ரீமான், ஏகா அவனுக்கு சமயம் யாருமே கிடையாது. சமஸ்தா பதிகஸ்தே ஏகா விபுஹு சர்வவியாபி. அப்ப அவன் மாத்திரமான ஸ்ரீமான் விராட்டியோடு சேர்ந்த பெருமாள், அவனே உபாயம், அவனே உபேயம், அவளோட சேர்ந்துதான் உபாயம், அவளோட சேர்ந்துதான் உபேயம், அவளோட சேர்ந்தே சர்வகர்த்தா. ஆணி அவாத்தம் சுதயா ததேக்கம்னு வாக்கியம் உதாரிச்சிருக்க சுதப்பிரகாசிக்கிறார். அதனால நம்ம சம்பிரதாய சைத்தியம் சாதிச்சிருக்கிறார் சுவாமி. விபு ஸ்ரீமான் ஏகா விபுஹு ஸ்ரீமான் விஸ்வமிதம் சித்திரம், இந்த பிரபஞ்சத்தை சித்திரம் ஆச்சரியமான இருக்குது. எத்தனை ஆச்சரியம் தெரியுமா, ஒத்தம் பணக்காரன், ஒத்தம் ஏழை, ஒத்தம் பண்டிதன், ஒத்தம் பாமரன், ஒத்தன் பலிஷ்டன், இன்னொருத்தன் துர்பலன், எத்தனை விதமான ஆச்சரியமான சிருஷ்டிகள் அனைத்தையும் அஜீஜனத்து விபு ஸ்ரீமான் அஜீஜனத்து அவளோடு சேர்ந்துண்டு. அந்த ஸ்லோகம் சொல்றமே பஷ்யந்தீஷு ஸ்ருதிபரிதா சூரிய விருந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்த திரிகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணயினி சதா விபிரமத்யூத வர்த்தோ. ஏன்னா ஆச்சரியமான ஸ்லோகம் அது, ஏன்னா ஆச்சரியமான ஸ்லோகம் அது. என்னன்னா பெருமாள் அவன் பலவிதரான தக்ஷன், பக்ஷபாதான விஜ்ஞானவன், அப்படிப்பட்டவன் இந்த ஜீவராசிகள் எல்லாரையும் வெட்டி வெட்டி தான் கர்மா குணமா வெட்டி வெட்டி தரணும்னு பார்க்கிறான். ஆனால் பிராட்டியாச்சே, அஜ்ஞாத நிக்கிரகையாச்சே, அவோ அதனால அனுகிரகம் ஐயா இருக்கிறதுனால அவ பெருமாள் வெட்ட வெட்டச்செல்லாம் பார்க்கச்சே தடுத்து தடுத்து பழமாக்கிடுறார். அதனால இவன் ரெண்டு பேருக்குள்ள போட்டி, ஒருத்தன் வெட்ட பாக்குறான், இவ்வளோ ரட்சிக்க பாக்குறா. என்ன ஆச்சரியமானது, ஒரே ஒரு சுவாரஸ்யம், அவன் சிக்ஷிக்கிறது கூட நமக்கு அனுகிரகம் தான், நிகிரகம் கூட அனுகிரகமா மாறிடும். இவ்வளோ அனுகிரகம் உண்டிதான் அது, நிகிரகமே வேண்டான்றா. அதனால இந்த இதெல்லாம் சொல்லாம இருக்கவும் இல்ல, பேரழுந்து ஆண்டவன் வியாக்கியானம் பாதுகாத்துல சேவிச்சுட்டு இருந்தேன், அதுல வரும் கஜம் வா விக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாக அரகசி சந்திராசம் பாகு ராமச சம்சரிதா. எல்லாம் பெருமான் எல்லாரும் என்ன அர்த்தம் பண்ணா அப்படின்னாக்க ராமனுடைய திருத்தோள்களை பற்றிண்டுட்டாயோ, அதனால யானையை பார்த்து பயப்படல, சிம்மத்தை பார்த்து பயப்படல, புளிய பார்த்து பயப்படல, அதெல்லாம் தன்னை கடிச்சிட போறது அடிச்சிட போறதுன்னு அப்படின்னு பொதுவா அர்த்தம் சொல்லுவாளாம். தேவழந்து நானும் அப்படி சொல்லலையாம், அற்புதமா சாதிச்ச திருக்குழந்தை ஞானம் சாதிக்கிறார் உபன்யாசத்துல. இது வியாக்கியானத்திலையும் இருக்கு பாதுகாப்பு ஒரு இடத்துல எடுத்திருக்காது. சொல்லும் பொழுது இது பெருமாளோ கத்திரியர்,
அதனால வேட்டையாடுறது அவருடைய சுரூபம். அவர் வந்து இந்த மிருகங்கள் எல்லாம் அடிக்க பார்க்கிறார் பெருமாள். அப்ப பிராட்டு தடுக்கிறாளாம், ராமா இவைகள்லாம் நம்ம குழந்தைகள் தானே, நம்ம குழந்தைகளா நாமளே இத மாதிரி கொள்ளலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோளையும் இருக பிடிச்சு விட்டுட்டா பிராட்டி. அதனால ஸ்ரீராமனோட தனுச எடுத்துட்டு பான பிரயோகம் பண்ண முடியல, அம்பியே முடியல. அதனால என்ன எடுத்து இந்த சிம்மம் யானை புலி இதெல்லாம் தப்பிச்சின்னு ஒடுப்பு எடுத்து அதனால தன் குழந்தைகள் எல்லாம் காப்பாத்திட்டுமே அப்படின்னு அவளுக்கு நிம்மதி வந்துருத்தான். அதனால இதுங்கெல்லாம் கஷ்டப்பட போறதே ராமனுடைய அம்பு பட்டு அப்படின்னு அவ பயந்தான். முதல்ல இப்ப பயம் போயிடுத்து. கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாகாரை சந்திராசம். சந்திராசம்னா பயம், பயத்துக்கு ஆட்படலவோ. ஏன்னா ராமஸ்ய பாகு சம்சிருதா, ராமனுடைய திருத்தோள்களா பிடிச்சுட்டாவோ. அதனால எப்படி கொல்ல முடியும், பெருமாளால வேட்டையாட முடியும். அதனால இப்படி இத சுவாமி இங்க சாதிக்கிறார். ஆகையினால பாருங்க, உபாதான காரணம் எம்பெருமானே, நிமித்த காரணம் எம்பெருமானே, எல்லா காரணங்களும் அவன்தான், அவனை தவிர்த்து யாருமே கிடையாது. இது ஸ்ருதி ஸ்பஷ்டமா சொல்லிடுத்து. சதைவ சௌமியத அக்ராசீத் இதம் அக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிக்கு முன்பாக சத்து மொத்தம் இருந்தது. ஏகமேவ ஆசீர், சதேவ ஆசீர், அத்விதீயம் ஆசீர், அக்ரே ஆசீர். அதனால முதல்ல இருந்தது, அதன் பிறகுதான் அனைத்து சிருஷ்டியும். அதனால இவன் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எம்பெருமான் இருந்தான். இதுதான் ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தின்னு சொல்லித்து, ஏன ஜாதானி ஜீவந்தின்னு சொல்லித்து, எப்படி எந்த விஷம் விஷந்தின்னு சொல்றது. ஆகையினால சிருஷ்டி காரணமோ ஸ்திதி காரணமோ பிரளய காரணமோ அனைத்தும் இவனே. அதுதான் சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலான். இது சாந்த உபாசிதேன்னு சாந்தோக்கிய உபரணத்துல சாண்டில்ய வச்சு சொல்லித்து தஜலான் தஸ்மா ஜாயதி இது தஜம் தஸ்மின் லீயத்தை இது தள்ளம் தேன அணித்தி இது ததனம் தஜ்ஜலான் தஜ்ஜம் தள்ளம் ததனம் மூணும் சேர்ந்து தஜ்ஜலான் அப்படின்னு சொல்லிட்டார். அவனிடம் வந்து உற்பத்தி ஆகிறது, அவங்கிட்ட லயத்தை அடையிறது, அவனாலேயே ரட்சிக்கப்படுகிறது. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு தஜ்ஜலான் அப்படின்னு பேர். அதனால இந்த பிரம்மம், இந்த பிரபஞ்சம் முழுக்க பிரம்மமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிருக்கா. அதனால இது அத்தனை இருக்கிறதுனால உபாதான காரணம் இவன் தான். அதனால ஏதஸ்மா ஜாயதே பிராணஹா மனசர்வேந்திரியானிச்ச இந்த வாக்கியம் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. அப்படியானாக்க ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயு ரக்னிகா இருக்கு. இப்போ அந்தந்த தத்துவத்தில இருந்தாலும் அது வந்து உற்பத்தி ஆறுது. தனக்கு முன்னாடி இருந்த தத்துவத்திலிருந்து அடுத்த தத்துவமானது உற்பத்தி ஆகிறது அப்படிதானே இருக்கு. இதனால இந்த பரம்பரையா கூட சொல்ற மாதிரி தானே இதை அன்வயிக்கிறது. பெருமாள் பரம்பரையாதான் காரணம் தோன்றதே அப்படின்னு அது தவறு. லோகத்துல எந்த சப்தத்தை நீங்க சொன்னாலும் எல்லாம் எம்பெருமான் பரியனுக்கும் சொல்லி ஆகும். சராசரன் யபாசிரயஸ்துஸ்யா சத்யபதேஷோ பாக்த தத்பாவ பாவித்வாத் அப்படின்னுட்டு அந்த அதிகரணத்துல கடைசி சூத்திரம் எட்டாவது சூத்திரம். சரம் அசரம், இந்த சரமான வஸ்துக்கள் அசையர சொத்த அசையர வஸ்துக்கள் அசையாத வஸ்துக்கள் சேதனம் அச்சேதனம் இவைகளை சொல்லக்கூடிய அனைத்து சப்தங்களும் எம்பெருமானையே சொல்லும். அவங்கிட்டதான் முக்கிய அர்த்தம். ஏற்கனவே சொன்னோம் அபரியவசான உக்தி பரியவசான உக்தின்னு. அதனால இது கிரமம். அன்னைக்கு வேதா மாமி ஒரு அழகான விஷயம் சொன்னா, அன்னைக்கு அதை சொல்லி முடிச்சு கொஞ்ச நாள் போன் பண்ணிட்டேன். மாமி பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னா, மன்னார்குடி சுவாமி காலக்ஷேபத்தை சுவாச்சேரம், அதாவது நான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க அகம் அப்படின்னு சொன்னாக்க இந்த அகம்ன்ற சப்தத்துக்கு பரபிரம வரியும் தான் போகணும். இது அந்த இப்ப சொன்னமே அர்த்தம் இது. அதே அடியேன் அப்படின்னு சொல்லிட்டாக்க முடிஞ்சு போச்சு, எங்கிட்டயே முடிஞ்சு போயிடுத்தது. இதனால அபரியவசானவர்த்தி பரியவசானவர்த்தின்றதுக்கு ரெண்டு உதாரணம். அழகான விஷயம் அது. ச
சம்பிரதாய விஷயமா இருந்தாலும் அற்புதமான விஷயமா எடுத்தது. அதை அன்னைக்கு வேதாமாமி ஒரு வாரம் முன்னாடியோ பத்து நாள் முன்னாடியோ ஞாபகம் இல்ல, எனக்கு மறந்து போயிடுறது, ஞாபகம் வருது அதிகமா வந்துடுறது, எந்த விஷயம் சொன்னேன்னு ஞாபகம் இல்ல. இது சொல்லும் பொழுது அதை முடிச்சுட்டு காலக்ஷேபம் முடிஞ்சிருச்சு சத்தம் தகலா போயிட்டு. அதன் பிறகு மகாமி உடனே போன் பண்ணி சொன்னாரு, மன்னாரடி சுவாமி சாட்சிதா அந்த சுவாமியை ஸ்மரிக்கிறதே நமக்கு பாப விநாசகம், அந்த ஸ்மரணமே பாபங்கள்லாம் போயிடும். அப்படிப்பட்ட சாத்திகர் பரம அவர் தான் நம்ம அத்தனை பேரையும் நியமிக்கணும். ஆனா அந்த சுவாமி பரம விதேயரா இருப்பார், யாருகிட்டையும் கையை கொடுப்பிண்டு, யாரையும் அலட்சியமா பேச மாட்டார், அப்படி ஒரு விதேயத்தையோடு எழுந்துள்ளிருந்த பெரிய மகான். என்னவோ நம்ம தௌர்பாகியம், பெருமாள் நீ எங்கிட்ட வா அப்படிப்பட்டவன் தான் எனக்கு வேணும்னு அழைச்சிட்டு போயிட்டார். அந்த சுவாமி சாதிச்ச விஷயம்னு சொன்னான், எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அது. ஆகையினால இது அபரியசானவர்த்தி பத்யவசானவர்த்தின்றதை கொண்டு பார்த்தோம்னா லோகத்துல பிரயோகம்லாம் என்னன்னாக்க, அயம் கஜக அயம் கடக அயம் பட்டகான்னு லோகத்துல பிரயோகங்கள்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்களா இருக்கு. நிஷ்கர்ஷக சப்தம்னாக்க லோகத்துல விவகாரத்துக்கோசரம் அது இருக்கு, அவ்வளவுதான். உண்மையிலேயே என்ன சொல்லணும், விடசரீரி பரமாத்மா படசரீரி பரமாத்மா இப்படிதான் சொல்லணும். இப்படி சொல்லிட்டாக்க எல்லாம் அண்மையை சொல்றது. அதனால இந்த வாக்கியங்களை கொண்டு பார்த்தோம்னா சராச்சர வியபாசிரயஸ்து சியாத் தத்யபதேசா பாக்தா அபாக்தா ரெண்டு பாடம். அதனால் பாஷ்யகாரி ரெண்டு யோஜனை சாச்சுட்டு போயிட்டேன், நீங்க லோகத்துல கடத்தை கடமா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது முக்கிய அர்த்தம் இல்லை, அது இந்த உபச்சார அர்த்தம் கவுனார்த்தம். அபாக்தம் அப்படின்னா முக்கிய பாக்தம்னாக்க கவுனார்த்தம் அர்த்தம், அபாக்தம்னாக்கா முக்கிய அர்த்தம். முக்கிய அர்த்தம் எம்பிரமானிய சொல்லும் ஏன்னா தத்பா தத்பாவித்வாத் அப்படின்னு அங்க முடிக்கிறார். எதை சொன்னாலும் எம்பிரமான் பரியந்தம் போகணும் அது. ஏன் எம்பிரமான் வந்து அனுப்பிரவேசம் பண்றான், அந்தர்யாமியா ஏன் இருக்கான் அப்படின்னாக்க தன்னை சொல்லணும். முன்னாடி இப்ப வாக்கியம் சொன்ன பாருங்க, தைத்திரிய வாக்கியம் ததையான பிரவசது ததன பிரவிஷ்ய சச்ச தெச்சா பகத்து, எல்லா உள்ளயும் உள்ள போந்துட்டான். உள்ள போந்துட்டதுனால சேதனங்கள்லாம் சேதனமா போய், சேதனங்கள் சொன்னாக்கா பெருமானுக்கு சேதனம் பேருந்துருத்தான். அதே மாதிரி அச்சேதனம் சொன்னாக்கா அச்சேதனம் பெருமானுக்கு பேருந்துருக்கு. இதுல வரும் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல இடம் சரீரம் தோந்தேய க்ஷேத்ரமித்யவிதீயதே ஏதத்யோவேத்திதம் ப்ராஹு க்ஷேத்ரஜ்ஞஇதி தத்விதஹ அப்படின்னு சொல்லிட்டு க்ஷேத்ரஜ்ஞன் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத அப்படின்னு சாதிக்கிறார். க்ஷேத்ரஜ்ஞன்ல கூட, க்ஷேத்ரஜ்ஞன் கூட என்னையே நீ நினைச்சுக்கோ, நான் தான் க்ஷேத்ரஜ்ஞன். பெரிய வியாக்கியம் அங்க பாஷ்யத்துல, சர்வக்ஷேத்ரேஷு பாரத, எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்ஞனாக நான் தான் இருக்கேன். ஏன்னாக நான் தான் சர்வாந்தர்யாமின்னு சாதிக்கிறார் பெருமான். அதனால நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அது எம்பெருமான் பரியந்தம் போகணும். அதுதான் உடல் விசை வீரனை பறந்தெங்கும் பறந்தவன் அப்படின்னு அழுவார் சாதிச்ச. அதனால இந்த அந்தர்யாமித்வம் இல்லாமல் எந்த வஸ்துவும் இல்லை. 10வது அத்தியாயத்துல நததஸ்தி விநாயஸ்ய மயா பூதம் சராச்சரம், பெருமானுடைய விபூதியை பத்தி கேட்டான், நான் தோசிவமதியானாம் விபூதியினாம் பரந்தமான்னு சொல்லிட்டு என்னுடைய விபூதிகளுக்கு முடிவே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நததஸ்தி விநாயஸ்யா மயா பூதம் சராச்சரம், நான் இல்லாத வஸ்துவே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல, சரமோ அச்சரமோ நான் இல்லாம எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் நான் ஆத்மாவா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நான் உள்ள போந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் ஸ்ருதிகள் சொல்றது. அந்தர்யாமி பிராமணத்துல அத்தனை வஸ்துக்களையும் குரோடீகரிச்சு அத்தனை வஸ்துக்களுக்கும் உள்ள இவனே இழந்துள்ளிருக்கான், இவனே நியமனம் பண்றான், இவனே ஆத்மா, அவைகள்லாம் சரீரம் அப்படின்னு சரீராத்ம பாவத்தை ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அது சொல்லிட்டு போயிடுவேன், அந்த சித்தாந்தத்தை நம்மளால தள்ளவே முடியாது. ஆகையினால இது எல்லா தத்துவங்களுக்கும் எம்பெருமானே காரணமாக எழுந்தருளி இருக்கான். எம்பெருமான் இல்லாம ஒரு காரணமும்
சித்திக்காது, ஒரு காரியமும் சித்திக்காது. இதுல சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அதாவது சமஷ்டி திருட்டியோ வெற்றி திருட்டியோ எல்லாத்திலையும் எம்பெருமானே காரணமாக இருக்கான்னு சொல்லணும். இந்த வார்த்தை எதுவும் சொல்லணும் அப்படின்னாக்க கொத்திமங்கலம் சுவாமி போர்டு போடுற லோகத்துல பாக்குற மொழி வஸ்துக்கள் எல்லாம் அந்த வாக்கியம் இப்ப சொன்னவன் ஆகாஷா வாஜு வாஜு அக்னி அக்னே ராப அத்யப்ரதிவி அப்படின்னு எடுத்து, ஆனால் அங்க பிருத்திவியா ஓஷதயகான்னு இருக்குது. இப்போ ஒவ்வொரு வஸ்துவிலிருந்தும் பிருத்திவின்னு எடுத்துனோம்னு வச்சுக்கோங்க, பிருத்திவியினுடைய விகாரங்கள் காரியங்கள் எவ்வளவு பாக்குறோம் லோகத்துல. பார்த்திவ பதார்த்தங்கள்லாம் பிருத்திவி பதார்த்தம் சொல்றோம், அவைகள்லாம் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால அனைத்து வஸ்துக்களும் இருக்கு, அவைகளுக்கும் காரணம் எம்பெருமானே. அது மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கள் ஆகாசம் சொன்னாக்க வியாபிச்சு வெற்றிடமா இருக்கிறதுலாம் ஆகாசம், ஆனால் கட்டாகாசம் சொல்றோம், மடாகாசம் சொல்றோம். அந்த ஆகாசம்னாக்கு தீபத்துல சுவாமி எம்பெருமானார் ஒரு உதாரணம் சொல்றாருங்க, ஊசி இருக்கு பாருங்க, ஊசியில ஒரு துளை இருக்கு, நூல் நுழைக்கிறதுக்கு ஒரு துளை இருக்கு ரந்திரம், அந்த துளைய கூட அது சூச்சிகா ஆகாசம் சூச்சி ஆகாசம் கிடையாது, ஊசியினுடைய ஆகாசம் அது அப்படின்னு சாதிக்கிறது. இப்போ இவைகள் அத்தனையுமே எத்தனை ரூபத்தை எடுத்துட்டு இருக்கு, அதனுடைய காரியம் அது அத்தனைக்கும் காரணம் எம்பெருமான். லோகத்துல ஒரு வஸ்துன்னு சொல்லிட்டாக்கா அது எம்பெருமான் இல்லாம எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னாக்க இந்த எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் வருது, அந்த சங்கல்பம் தான் சுவாமி இந்த ஸ்லோகத்துல அழகா அதையும் சாதிக்கிறார். அதனால எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாம எதுவுமே நடக்காது. அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அனைத்து விதமான காரணம் அவனே அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அடிய ஒரு நிமிஷம் எடுத்துருவேன். நிசேஷம் காரிய தத்துவம் ஜனயதி பகவான் ஹேது தத்வைஷ்யதி. ஒரு நிமிஷம் அடிய நிசேஷம் காரிய தத்துவம் ஜனயதி சபரோ ஹேது தத்வைஷ்யதி தத்தத் காரியாந்தராத்மா பவதி ச ததசௌ விஸ்ருதோ விஸ்வரூபஹ தேஜோ வண்ணாபிதேயே பஹுபவனம் அவித்யானலிங்கம் ச த்ருஷ்டம் தஸ்மாத் ஈஷான நிக்னாஹ ப்ரக்ருதி விகிருதயஹ ஸ்வஸ்வ காரிய ப்ரசூதௌ. இப்ப இதுக்கு வியாக்கியானம் பண்ற சுவாமி இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு தான் சொல்றதே, எல்லாம் சர்வகாரணம் பரமாத்மான்னு சொல்லச்சே, ஆனா வாயு அக்னி அக்னேராபா அப்படின்னா தானே இருக்கு, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா அதற்கு பதில் சொல்றது, தத அபித்யான ரூபாது பரமாத்மா லிங்கா. அந்த சிருஷ்டி இருக்கே சிருஷ்டி ஆகணும்னு பெருமாள் ஒரு சங்கல்பிக்கிறான், அந்த சங்கல்பம் இருக்கிறதுனால சகா பரக அந்த பரமாத்மா சங்கல்பிக்கக்கூடிய பரமாத்மா அனைத்து காரணமாக எழுந்துள்ளிருக்கக்கூடிய பரமாத்மா அவன் கேது தத்வைகி உத்தரோத்தர தத்துவ உபாதான பூதைகி மேலமேல தத்துவங்களுக்கெல்லாம் உபாதானமா இருக்கக்கூடிய முன்னாடி முன்னாடி இருக்க பூர்வபூர்வ தத்துவங்கள் அந்த தத்துவங்களுக்கு பூர்வபூர்வ தத்வைகி ஷரீரி சரீரியாக எழுந்துள்ளிருக்கான் ஷரீர விசிஷ்ட சன்னேவ அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ஷரீர ஷரீர விசிஷ்டம் ஷரீர விசிஷ்டனா இருக்கான், அவைகள் அனைத்துமே தனக்கு ஷரீரமாக வச்சிருக்கான். சன்னேவ நிசேஷம் காரிய தத்துவம் அனைத்து காரியங்கள் உத்தரோத்தர காரியங்கள் பிரகிருதியிலிருந்து ஆரம்பிச்சதுனாக்க மகத்தத்துவத்தையோ அகங்கார தத்துவத்தையோ இந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவங்களையும் ஒவ்வொரு தத்துவங்களையும் நிசேஷம்
காரிய தத்துவம் அனைத்து மேல மேல வர்ற காரிய தத்துவங்களுக்கெல்லாம் ஜனயதி உற்பத்தி பண்றான், இவனே சிருஷ்டிக்கிறான். என்ன தத்த காரியாந்தராத்மா, அவன் தானே எல்லா காரியங்களுக்கும் அந்தராத்மாவா இருக்கான். என்ன காரியங்கள் இருக்கோ அவைகள் அனைத்துக்கும் அவனே அந்தராத்மா, அதனால அந்தர்யாமியா இருக்கான். இது அந்தர்யாமி பிராமணன்னுட்டு பிரகதாரண்ய உபநிஷத்து சுபாலோ உபநிஷத்துலாம் இருக்கு, எல்லா இடத்துலயும் ஸ்பஷ்டமா தெரியுது. அதனால தத்தத் காரிய சரீர கோபி பவதி, அந்தந்த காரியத்துக்கு சரீரகனாக எழுந்துருள் இருக்கிறதுனால இவன் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுடுறான். அது அந்த காரணத்தினாலதான், அதாவது பூர்வபூர்வ தத்துவத்துக்கு சரீரமாக, பூர்வபூர்வ தத்துவத்துக்கு சரீரமாக பரமாத்மாவே சரீரகனாக, பூர்வபூர்வ தத்துவத்தை சரீரமாக உடைய பரமாத்மாவாக இருக்கிறதுனால அவன் உபாதான காரணம். உத்தரோத்தர தத்துவங்களுக்குன்னா சரீரகனா இருக்கிறதுனால அவன் வந்து உபாதேயமா போயிடுறான். உபாதான காரணம் அது என்ன, இவன் காரியம் அர்த்தம் அப்படி ஆயிடுறான். எப்படி காரியம்னு, அது சூக்மம் இது ஸ்தூலம், அது உபாதானம் இது உபாதேயம், அப்படி இருக்கணும். அசௌ இந்த பரமாத்மா விஸ்வரூபகா, விஸ்வரூபன் ஜெகத் ரூபி, இந்த பிரபஞ்சத்தெல்லாமே தன்னுடைய ரூபமாக உடையவன், தன்னுடைய சரீரமாக உடையவன். வைஸ்வானர வித்தி என்ன பண்றதுன்னாக்கா பெருமாள திரைலோக்கிய சரீரி அப்படின்னு சொல்றது. முண்டகோபுரிஷத்து அது மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு, மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னு சொல்றது, அனைத்து லோகத்தையும் சரீரமாக உடையவன், அதான் மூன்று லோகம் திரைலோக்கிய சரீரம் அப்படின்னுட்டு அங்க சொல்றிருக்க. அதனால சர்வ ஜெகத் ரூபி, சர்வ பிரபஞ்ச சரீரியாக எம்பெருமான் எழுந்துட்டு இருப்பான் அப்படின்னு விஸ்ருதக சுதியே சொல்றது, ஸ்மிருதிகளும் சொல்றது. ஜெக சர்வம் ஷரீரம் தே அப்படின்னு சொல்றது. சர்வம் வை ஹரேஸ் தனுகு, அனைத்துமே ஹரேஹே தனுகு, எம்பெருமானுக்கு எல்லாமே தனு உடம்பா இருக்குது. அது இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல ஆத்மைக்கம் தேவதைக்கம் திரக சுமதிக்கதா அதெல்லாம் சொல்லிட்டு வரைச்சே திரையந்தே ரேகைக்குண்டே தரங்குணம்னா ஸ்ரீமான் நாராயணோனஹ பதிஹி அகில தனுஹு முக்கிதோ முக்த போக்யஹ. இது நீங்க போய் ஸ்வாதிகரணத்துல அதிகரண சாராவில் வாசிச்சிருக்கார். அதனால அவன் அனைத்து பிரபஞ்சத்தையும் தனக்கு சரீரமாக உழைவன் அப்படின்லாம் அங்க சாதிச்சிருக்கார் சுவாமியே. அதனால ஸ்மிருத்தியாதி ஸ்மிருதி முதலானிகள் முதலானவைகள்ல ஸ்ருதிகள்ல ரொம்ப பிரசித்தமானவன். அதனாலதான் தேஜோ வண்ணாவிதே, தேஜஸ் அப்பு, அப்புனாக்க ஜலம், அன்னம் பிருத்வி, அபிதேயே அந்த சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய வஸ்து, அதுல பகுபவனம் அபித்யானலிங்கம் சிருஷ்டம். பகுபவனம் பலவாக ஆதல், பலவாக பரிமணிக்கிறது, பரிமணிக்கிறது அதாவது பரிமாணத்தை அடைய பரிணாமத்தை அடைகிறது. அதுக்கப்புறம் அந்த அபித்யானம் சங்கல்பிக்கிறது, அதுவும் அங்க காணப்படுகிறது. ஸ்ருதியே சொல்றது, ஏன்னா சாந்தோக்கிய உபநிடத்துல இது வாக்கியம் இருக்கு, ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏயே தீ அப்படின்னு இருக்கு. ஐக்ஷத, ஐக்ஷதன்னா பார்த்தது, பார்க்கறதுன்னுக்கா என்ன அர்த்தம், இங்க பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருத்தரை பார்த்து நம்மளை பார்க்கறதுன்னு அர்த்தம் இல்லாது, கவனி அப்படின்னு அர்த்தம். கவனி அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், நான் சொல்றதை கேட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் அர்த்தம். அதனால ஐக்ஷதைன்னு இங்க பார்த்ததுன்னு சங்கல்பித்தது, என்னென்ன சங்கல்பித்தது, பகுஸ்யாம் பிரஜாயேன்னு சொல்லிடுச்சோம். இது பரதேவத்தை செயன் தேவதை ஐக்ஷதை அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதை எடுத்து இது சத்துங்கிற சப்தத்தினால் சொல்லப்பட்ட பரதேவதையானது இத மாதிரி சங்கல்பித்தது அப்படின்னு வந்தது. அதன் பிறகு என்ன வந்ததுன்னாக்க, இந்த இது இருக்கு பாருங்க தேஜஸ், அது சங்கல்பிச்சுதான்.
தத்தேஜ அசுரிஜதே அப்படின்னு வந்தது. அப்புறம் தத்தேஜ ஐக்ஷதே, அந்த தேஜஸ்ஸானது சங்கல்பித்தது, தேஜோ மகாபூதமானது சங்கல்பித்தது அப்படின்னு வந்தது. அது தேஜஸ்ன்றது வந்து ஒரு அச்சேதனமாச்சு, அதை எப்படி சங்கல்பிக்கும் அப்படின்னு கேட்டாக்க அது சங்கல்பிக்கல. ஏன்னா நீ ஒரு அச்சேதனம் சங்கல்பிக்கிறதுன்னு சொன்னாக்க அது வந்து கவனமா தான் அர்த்தம் சொல்லும்படியா இருக்கும், கவனமா வந்துடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டான்ட்டு சாட்சாத் எம்பெருமான் தேஜ சரீரியான எம்பெருமான் சங்கல்பித்தான், அதுதான் சரியான அர்த்தம். அதே மாதிரி அது அது சொல்லித்தான் பகு தத்தேஜ ஐக்ஷத பகுஸ்யாம் அப்படின்னு சொல்லித்தான். அதன் பிறகு அது சங்கல்பிச்சு என்ன பண்ணிட்டு ஜலத்தை சிருஷ்டிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஜலங்கள் தா ஆப ஐக்ஷந்த பஹ்யஸ்யாமே, இங்க பகுவசனம். ஏன்னா ஜலம் அப்சப்தமானது நித்திய பகுவசனம், ஏன்னா ஜலத்தை ஒண்ணு ரெண்டும் பிரிக்க முடியாது இல்லையோ, அதனால ஆபஹ அவ்வளவுதான். ஆபஹ அபஹ அத்யஹி அத்யஹ அபாம் அப்படின்னு சொல்லணும், எல்லாம் பகுஜனமாகவே வரும். அதனால பண்மையிலேயே வர்றதுனால ஆப ஐக்ஷந்த பக்ஷியஸ்யாமே, பல பலவிதமாக கடவுமாக அப்படின்னு அது சங்கல்பிக்கிறது. அதுக்கப்புறம் இங்க வந்து அண்ணன் இருக்கு, அந்த பிரதிவியானது சங்கல்பிச்சுதான் இல்லை, இல்லாட்டா கூட அந்த மாதிரி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்க பிரதிவியா ஓஷதையா அப்படின்னு வாக்கியம், பிரதிவியா ஓடதையான பிரதிவியில இருந்து ஓஷதிகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. நம்ம பார்த்துட்டு இருக்கமே தானியங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது, எத்தனையோ நம்ம சாப்பிட்டு இருக்கோம், அதனால அதனை இருக்குன்னு அர்த்தம். ஆகையினால இந்த மாதிரி சங்கல்பங்கள்லாம் இருக்கு, அது இருக்கிறதுனால இங்க வந்து தேஜோபின்னாவதேயே பகுபவனம் அப்படி தியானலிங்கம் திருஷ்டம் தஸ்மாத்து. ஆகையினால இந்த மாதிரி சங்கல்பம் இருக்கிறதுனால தானே பலவாக ஆவதாலையும் ஈசானிக்னாக பிரகிருதி விகிருதையாக, நீ லோகத்துல எது எது காரணமா சொல்றியோ எதை எதை காரியமா சொல்றியோ அவைகள்னா ஸ்வஸ்வ காரிய பிரசூத, தம் தம் காரியத்தை சிருஷ்டிக்கும் பொழுது, தம் தம் காரியத்தை சிருஷ்டிக்கும் பொழுது ஈசானிக்னாக சர்வேஸ்வரனுக்கு அதீனமாகத்தான் எல்லாம் இருக்கு. அது காரியமா இருக்கட்டும் காரணமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி, எம்பெருமானுக்கு அதீனமாகத்தான் இருக்கு. ஈசான நிக்னாக பரமாத்மாவினுடைய சரீரமா போயிட்டதுனால பரமாத்மா அதீனமாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சாங்கியன் சொல்றது வைசேஷிகன் சொல்றது இதெல்லாம் எல்லாம் கண்டிச்சு விடுறதா ஆயிடுறது, மேல வரப்போறது. அதனால இது சொல்றது, அதனால எம்பெருமானே ஸ்தூலமாகவோ சூக்ஷமாகவோ இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியகாரண பாவத்திலையும் அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அந்த கிரமமும் சரியா இருக்கு, எதுவுமே மாறல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த காரியகாரண பாவமானது வேதாந்திகள் சாதிக்கிற கிரமம்தான் சரியானது. சாங்கியம் சொல்றதோ மீதி இதர தரிசனகாரெல்லாம் சொல்றதோ அங்கீகரிக்கப்படக்கூடாது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப பாருங்க, நிசேஷம் காரிய தத்துவம் ஜனயதி சபரோ ஏது தத்தைஷரீரி தத்தத் காரியாந்தராத்மா பவதி ததசௌ நிஸ்ருதோ விஸ்வரூப தேஜோபன்னாபிதேயே பகுபவனமவித்யானலிங்கம் சதிருஷ்டம் தஸ்மாத் ஈசானநிக்னாஹ ப்ரக்ருதி விக்ருதயஹ ஸ்வஸ்வகார்ய ப்ரசூதௌ கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹ அஸ்மத்குருபரம்பராயே நமஹ.